அனைவருக்கும் வணக்கம். சீனாவின் கொட்டத்தை அடக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட இந்தியா புதியதாக ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்திருப்பதாக சொல்லப்படுது. நண்பர்களே, இந்தியாவின் இந்த புதிய திட்டம் என்ன, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்தியா உள்ளடக்கி இருக்குது, இதை இந்தியா தனியாக செய்ய போகுதா அல்லது இந்தியாவின் கூட்டாளியாக சில நாடுகள் இந்தியாவோடு கைகோர்க்க போறாங்களா, இதை பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு விரிவாக பேசுவோம். வாங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா நம்முடைய சேனல்ல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தொடர்பான பல விதமான திட்டங்களை அனலைஸ் பண்ணி வர்றோம். இது வெறுமனே செய்திகளை ஒப்பித்து விட்டு போற ஒரு சேனல் அல்ல. அதனால இந்தியாவுடைய சர்வதேச நகர்வுகளுக்கு பின்னால் இருக்கிற சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா இந்த சேனல்ல வருகிற அனாலிசிஸ நீங்க தொடர்ந்து பார்க்க வேணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனடியாக அந்த பெல் பட்டனை தட்டுங்க. அப்பொழுதுதான் நாம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோக்களை மிஸ் பண்ணாம தினமும் இருமுறை பாருங்க நண்பர்களே. உலகை இந்தியா அணுகுகிற விதத்தையும் உலகம் இந்தியாவை பார்க்கிற கண்ணோட்டத்தையும் நாம தெளிவாக இந்த சேனல்ல பார்க்கிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். அடுத்த வல்லரசு தான் தான் அப்படிங்கிற ஒரு மெதக்கத்துல ஒரு மமதையில சீனா ஆடாத ஆட்டம் ஆடி வருது நண்பர்களே. பல நாடுகளை தன்னுடைய கடன் வலையில வீழ்த்தி அவங்கள தன்னுடைய அடிமையாகவே மாற்றி வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னோடு இசைந்து போகாத நாடுகளை, குறிப்பாக இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகளை மிரட்டி பணிய வைக்க முயற்சித்து வருது சீனா. அதிலும் குறிப்பாக சீனாவுடைய அண்டை நாடுகளுடைய நிலையை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். சீனா அதன் 14 அண்டை நாடுகளோட நிலப்பரப்புல பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இதனால சீனாவுடைய கொட்டத்தை நாம அடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்பொழுது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. ஒரு புறம் 4000 கிலோமீட்டருக்கும் மேலாக நம் இரண்டு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்துக்கிறோம். அந்த பகுதியில் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சீனா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இப்பொழுது இந்துமா கடல்லையும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும், இந்துமா கடல் முழுவதையுமே தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சீனா திட்டமிட்டு அதற்கான காய்களை கடந்த சில வருடங்களாக நகர்த்தி வந்தது. இதனால் வரைக்கும் அதை பெரிய அளவில் கண்டுக்காம இருந்த இந்தியா இப்பொழுது சீனா நம்மோடு பிரச்சனை ஏற்படுத்திய பிறகு கிளர்ந்து எழுந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். சைனா ஹாஸ் மேனேஜ் டு வேக் அப் தி ஸ்லீப்பிங் ஜாயண்ட் அப்படின்னு தான் வெளிநாட்டு பத்திரிகைகள் இப்பொழுது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மைதான் நண்பர்களே, இதனால் வரைக்கும் சீனாவின் அராஜகத்தை அட்டூழியத்தை கண்டும் காணாமல் இருந்த இந்தியா இப்பொழுது வெகுண்டு எழுந்து சீனாவுக்கு பலவாறாக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த வரிசையில இந்தியா இப்பொழுது புதியதாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருப்பதாக சொல்றாங்க. அது சீனாவின் கொட்டத்தை அடக்குவதற்காக, குறிப்பாக இந்துமா கடல்ல சீனாவின் கொட்டத்தை அடக்குவதற்காக இந்தியா பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிற திட்டம் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்துமா கடல் அப்படிங்கிறது ஒரு பரந்து விரிந்த பகுதி. அது இந்த பக்கம் ஆப்பிரிக்க கரைகள்ல இருந்து இந்த பக்கம் மலேசியாவின் கரை வரைக்கும், அதாவது மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் வரைக்கும் இந்துமா கடல் பரந்து விரிந்து இருக்குது. இவ்வளவு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது இந்தியாவின் ஆளுமையில் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க இருந்து தான் 10,000 கப்பல்களை கொண்டு நமது ராஜராஜ சோழன் தெற்காசிய பகுதிகளில் பல நாடுகளையும் தன் வசம் ஆக்கினாரு அப்படிங்கிறது சரித்திரம் சொல்கிற உண்மை. அதற்கு பிறகு இது இந்தியாவுடைய ஆளுமையில வந்தது. இப்பொழுது சீனா இந்துமா கடல்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டமாக வேலைகளை செய்து வருது. சீனாவின் இந்த இந்துமா கடல் ஆளுமை திட்டத்தை முற்றிலுமாக தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னு இப்பொழுது இந்தியா புதியதாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்றாங்க நண்பர்களே. அந்த புதிய திட்டம் அப்படிங்கிறது பல கட்டங்களாக சொல்லப்படுது, பல பகுதிகளை கொண்ட திட்டமாக சொல்லப்படுது. அதுல ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்துமா கடல்ல இருக்கிற நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற நம்மளுடைய இராணுவ கடற்படை தளத்தை விரிவாக்கம் செய்வது, மேலும் அந்த பகுதியில
சில இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவது அப்படின்னு சொல்றாங்க. அந்தமான் தீவுல ஏற்கனவே இந்தியாவுக்கு கடற்படை தளம் மற்றும் இராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் இருக்குது. இந்த பேஸை பெரியதாக்கி அதுல இருக்கிற இராணுவ தளவாடங்களையும் எக்யூப்மெண்ட்டையும் அதுல இருக்கிற கட்டமைப்பு வசதிகளையும் பன்மடங்கு பெருக்குவதற்காக இந்தியா ஒரு திட்டம் வகுத்திருப்பதாக சொல்றாங்க நண்பர்களே. அதிலும் குறிப்பாக இந்தியா கூடுதலாக கடற்படை கப்பல்களையும் விமானங்களையும் மிசைல்களையும் ஏவுகணை தளங்களையும் நிர்மாணிப்பதற்கு உடனடியாக திட்டம் தீட்டியிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க பணியில அமர்த்தப்பட்டிருக்கிற இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை பன்மடங்கு உயர்த்துவதற்காக இந்தியா திட்டமிட்டிருப்பதாக சொல்றாங்க. அந்தமான்ல ஷிப்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற INS கொஹாசா அப்படிங்கிற கடற்படை விமான தளத்தையும் கேம்பல் பே அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற INS பாஸ் அப்படிங்கிற கடற்படை விமான தளங்கள்ல இருக்கிற ரன்வேக்களை விமான ஓடுதளங்களை நீட்டிக்கவும் எண்ணிக்கையில அதிகமாக்கவும் இப்பொழுது உடனடியாக இந்தியா திட்டம் தீட்டியிருப்பதாக சொல்லப்படுது. இந்தியா அந்தமான் தீவுகள்ல மட்டுமே 5000 கோடி ரூபாய்க்கு கடற்படை இராணுவ விமானப்படை தளங்கள்ல முதலீடு செய்ய போவதாக செய்திகள் வந்திருக்குது. அதிலும் இந்த 5000 கோடி ரூபாய் முதலீட்டை உடனடியாக இந்திய அரசாங்கம் வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவுக்கு ஏற்கனவே சில நாடுகளோட காம்ப்ரஹென்சிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி அப்படிங்கிற இராணுவ உடன்படிக்கைகள் இருக்குது நண்பர்களே. ஜப்பான், அமெரிக்கா, பிரான்ஸ், சிங்கப்பூர் போன்ற சில நாடுகளோட ஏற்கனவே நாம இந்த மாதிரி இராணுவ பேஸ்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் பிற இராணுவ கட்டமைப்பு வசதிகளையும் உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் உடன்பாடுகள் இருக்குது. ஆனால் இந்தியா இதுவரைக்கும் அந்தமான்ல இருக்கிற தன்னுடைய பேஸ்களை வேறு நாடுகள் பயன்படுத்துவதற்கு தயக்கம் காட்டி வந்தது அப்படின்னே சொல்லப்படுது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையால இந்தியா அந்தமான்ல இருக்கிற பேஸ்களை பிற நாடுகள் அதாவது தன்னுடைய நட்பு நாடுகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. அதுல குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் இந்த அந்தமான் பேஸை உடனடியாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. இது மட்டும் இல்லாம இதற்கு ஒரு படி மேல போய் அந்தமான்ல அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் பேஸ் அமைப்பதற்கு இந்தியா அனுமதி வழங்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தையோ பிரான்சுடைய இராணுவ தளத்தையோ அந்தமான் தீவுகள்ல அமைப்பதற்கு இந்தியா அனுமதி வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்கள். அப்படி வழங்கப்பட்டால் இந்திய சரித்திரத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு இந்திய மண்ணில் நிரந்தரமாக ஒரு பேஸ் அமைப்பதற்கு இந்தியா இடம் கொடுப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா அந்தமான்ல பேஸ் அமைப்பதற்கு அனுமதித்தால் சீனாவை நோக்கி ஏவுவதற்காக தன்னுடைய ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸை தாங்க அந்தமான்ல இந்திய மண்ணில் நிறுவப்போவதாக ஏற்கனவே அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவின் ஒருபுறம் அந்தமான் தீவுகளை பலப்படுத்துகிற அதே நேரத்தில் இந்தியாவின் மறுபுறம் அரபிக்கடல்ல லட்சத்தீப் தீவுகளில் இந்தியா ஒரு பேஸ் அமைக்க போவதாக சொல்லப்படுது. அங்க ஒரு மிகப்பெரிய இராணுவ கடற்படை தளம் உருவாக போவதாக சொல்றாங்க நண்பர்களே. அந்த கட்டுமான பணிகளையும் இந்தியா உடனடியாக மேற்கொள்ள போவதாக சொல்லப்படுது. லட்சத்தீப் தீவுல இருந்து இந்தியா அரபிக்கடல் முழுமையுமே ஆப்பிரிக்கா கரை வரைக்குமே இந்தியா கண்காணிக்க முடியும் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அடுத்தபடியாக மாலத்தீவுகள், அங்கிருந்து மௌரிஷியஸ் அப்படின்னு தன்னுடைய நட்பு நாடுகள்ல தான் ஸ்டேஷன் பண்ணுவதற்காக சிறு சிறு தளங்களை இந்தியா அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே இந்தியாவுக்கு சிங்கப்பூர் கூட ஒரு இராணுவ உடன்படிக்கை இருக்குது. அதன்படி சிங்கப்பூரின் சாங்கி கடற்படை தளத்தை இந்தியா பிரயோகிக்க முடியும், அதை பயன்படுத்தி தான் வருது நண்பர்களே. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியாவை ஒட்டி இருக்கிற மலாக்கா நீரிணை வழியாக தான் சீனாவின் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் நடைபெற வேணும். இந்துமா கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிற மிக முக்கியமான நீரிணை இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் தான். இதுதான் உலகின் மிகவும் பிஸியான நீரிணைன்னு சொல்லப்படுது. அதன் வழியாக ஒவ்வொரு வருடமும் 100,000 கப்பல்களுக்கும் மேலாக அதுல பயணிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த மலாக்கா நீரிணை வழியாகத்தான் சைனா, ஜப்பான், கொரியா,
மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற பிற நாடுகள் அனைத்துடைய டிராபிக்கும் போயாக வேணும். சிங்கப்பூரின் சாங்கியில் இருக்கிற கடற்படை தளத்தில் இருந்து இந்த டிராபிக்கை முழுமையாக இந்தியா கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேணும் அப்படின்னு சிங்கப்பூர் இந்தியாவை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து தென்சீன கடல் முழுமையிலுமே இந்தியாவின் கடற்படை கப்பல்கள் ரோந்து வரணும் அப்படின்னு சிங்கப்பூர் மலேசியா மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற வியட்நாம், பிலிப்பீன்ஸ், ஜப்பான், கொரியா உள்ளிட்ட பல நாடுகளும் இந்தியாவை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் இந்தியா வந்தபோதும் இந்த கோரிக்கையை வைத்தார் அப்படிங்கிறத நாம் இங்க நினைவு கூறணும். இந்தியாவுக்கு இதே போல இந்தோனேஷியா கூடயும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதனால இந்தோனேஷியாவில் இருக்கிற பேஸ்களையும் இந்தியா பயன்படுத்த முடியும். அதே போல ஜப்பான்ல இருக்கிற பேஸ்களையும் இந்தியா பயன்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்தோம்னா அரபிக் கடல்ல பிரான்ஸுக்கு பேஸ் இருக்குது நண்பர்களே. அதே போல அமெரிக்காவுக்கும் அங்க தளங்கள் இருக்குது. அந்த தளங்களையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்தியா இதுவரைக்கும் இந்த தளங்களை எல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்தினதே கிடையாது அப்படிங்கறதா உண்மை. ஆனால் இப்பொழுது இந்தியா இந்த அனைத்து தளங்களையும் தன்னுடைய கடற்படை கப்பல்களை நிரந்தரமாக நிறுத்தணும் அப்படின்னு முடிவு செய்திருப்பதாகவும், இந்து மாக்கடல் முழுவதும் தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வரணும், சீனாவுடைய ஆதிக்கத்தை இங்கே அனுமதிக்க கூடாது அப்படின்னு இந்தியா முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கு உறுதுணையாக குவாட் நாடுகள் மற்றும் பிரான்ஸ் இருப்பதாக சொல்லப்படுது. குவாட் நாடுகளான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஒன்றாக கைகோர்த்து இனி ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நான்கு நாடுகளோடு இணைந்து பிரான்ஸும் இந்தியாவோடு கைகோர்ப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. இந்துமா கடல்ல ரோந்து பணியை மேற்கொள்வதை இந்த ஐந்து நாடுகளும் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்துமா கடலோட நிறுத்தி கொள்ளாமல் பெசிபிக் பெருங்கடல்லையும் அமெரிக்காவோடு இணைந்து இந்தியா ரோந்து பணியில் ஈடுபடணும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்திய பிரதமர் அதற்கு இசைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது நண்பர்களே. இந்தியாவின் இந்த திட்டம் சீனாவை அலற விட்டுருக்குது அப்படின்னே சொல்றாங்க நண்பர்களே. அதனால தான் இப்பொழுது சீனா இந்தியாவிடம் ஏதோ காம்ப்ரமைஸ் பேசுவதை போல நாடகமாட ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவின் இந்த புதிய திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.